நடிகர் அஜித்தின் மனைவியான ஷாலினி அஜித் மற்றும் அவர் தங்கையான ஷாமிலி இருவருமே திரைப்பட துறையில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர்கள்தான். நேற்று இவர்கள் இருவரும் ஷாலினி அஜித் தம்பதியரின் மகளான அனுஷ்கா அஜித்துடன் உலக மகளிர் தினத்திற்கு ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துகிட்டு வாழ்த்து சொல்லி வெளியிட்ட போட்டோஸ் சோசியல் மீடியாக்களில் குறிப்பா அஜித் ரசிகர்கள் மத்தியில் வைரலாக பேசப்பட்டு வருதுங்க. முட்டாள்கள் தினமான ஏப்ரல் 1ஆம் தேதி திரைக்கு வரப்போகும் இடிகர் திரைப்படத்தில் நடிக்கும் ஊர்வசியின் கேரக்டர் வெளியாகி உள்ளது. இதில் அவர் பரிமளம் என்ற கேரக்டராக நடிக்கிறார். இந்த படத்தில் நடிகர்கள் சிவா, நிக்கி கல்ராணி, அக்ஷரா கவுடா மற்றும் பலர் நடிக்கிறார்கள். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அவர்களை அண்மையில் நடைபெற்ற தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்க தேர்தலில் வெற்றி பெற்ற திரைப்பட இயக்குநர்கள் சங்க தலைவர் ஆர் கே செல்வமணி, ஆர் வி உதயகுமார் மற்றும் உடன் வெற்றி பெற்ற டைரக்டர்கள் அனைவரும் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். பெண்கள் தினமான மகளிர் தினத்தில் நடிகர் ஜெய், நடிகர் சுப்பு பஞ்சு மூலமாக சினிமாவில் உள்ள பெண் செய்தியாளர்களுக்கு உலக பெண்கள் தினத்தை ஒட்டி பட்டு புடவைகளை வழங்கி ஆச்சரியப்படுத்தினார். பட்டு புடவை திடீரென வழங்கியதை பற்றி நடிகர் ஜெய்யிடம் கேட்டபொழுது, இவர்களை எல்லாம் நம் குடும்பத்து சகோதரிகளில் ஒருவராகத்தான் பார்க்கிறேன். நேரம் காலம் பார்க்காமல் குடும்பத்தையும் வேலையையும் சமாளிக்கின்றனர். அவர்களுக்கு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டேன். அதனால் என்னுடைய அன்பை மற்றும் நன்றியை பட்டுப்புடவைகள் வழங்குவது மூலமாக நிறைவேற்றிக் கொண்டேன் என்றார். சன் பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன்ல நெல்சன் திலீப்குமார் டைரக்ஷன்ல நடிகர் விஜயின் முதல் பேன் இந்தியா படமான பீஸ் தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடம் அப்படின்னு 5 மொழிகளிலும் ஏப்ரல் 14ஆம் தேதி வெளிவரப்போகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பீஸ்ட் படத்தின் ஆடியோ லான்ச் மார்ச் 20ஆம் தேதி சென்னையில் நடைபெறப் போகிறது என்று திரைப்பட வட்டாரங்கள் கூறுகின்றன. ஆடியோ லான்ச் விழா லைவாக ஒளிபரப்பப்படும், இதில் ரசிகர்களும் கலந்து கொள்வார்கள் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விஜய் ரசிகர் மன்றம் மூலமாக விஜய் மக்கள் இயக்கத்தில் உள்ள நண்பர்களுக்கும் டோக்கன் வழங்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி உள்ளன. மேலும் மாஸ்டர், புலி, பிகில் பட ஆடியோ லான்ச்சுகள் போல ஒரு குட்டி கதை சொல்லி அரசியல் பேசுவாரா விஜய் அப்படின்னு ரசிகர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்கள் மத்தியிலும் பரவலாக பேசப்படுகிறது. பாலிவுட் மற்றும் கோலிவுட்டில் பிஸியாக நடித்துக் கொண்டிருப்பவர் மெகாலை மீனாட்சி. பா விஜய் டைரக்ஷன்ல ஆருத்ரா படத்தின் மூலமாக அறிமுகமான இவர் ஒரு பாடகரும் டான்சரும் கூட. இவர் தன் சோசியல் மீடியாக்களில் சமீபத்தில் வெளியிட்ட மலையாள ஸ்டைலில் ரெட் கலர் டாப்ஸ் மற்றும் தாவணி போட்டுக்கொண்டு வெளியிட்ட போட்டோஸ் சோசியல் மீடியாக்களில் வைரலாக சென்று கொண்டிருக்கிறது. தெலுங்கு திரைப்பட நடிகரான ராம் சரணின் திரைப்படமான RRR மார்ச் 25ஆம் தேதி வெளியிடப்படும் என்ற சூழ்நிலையில் தொடர் வேலையிலிருந்து ஓய்வெடுத்துக் கொள்ளும் நேரம் மற்றும் வெக்கேஷன் செல்லும் நேரம் இது என்று தன் மனைவியுடன் பின்லாந்து சென்றிருக்கும் இவர் அங்கு எடுத்த போட்டோக்களை சோசியல் மீடியாக்களில் வெளியிட்டுள்ளார். மைக்கேல் ராயப்பன் தயாரிப்பில் சிம்பு நடித்து 2016 வெளியான படம் அன்பானவன், அடங்காதவன், அசராதவன். இந்த படத்தில் நடிக்க சிம்புவுக்கு 8 கோடி ரூபாய் சம்பளம் பேசப்பட்டு 1,51,00,000 ரூபாய் முன்பணமாக வழங்கப்பட்டது. பாக்கி 6,49,00,000 ரூபாயை பெற்றுத்தர நடிகர் சிம்பு நடிகர் சங்கத்தில் புகார் மனு அளித்திருந்தார். மைக்கேல் ராயப்பனும் படத்தில் சிம்புவால் ஏற்பட்ட நஷ்டத்தை வாங்கித்தர தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் ஒன்றை அளித்திருந்தார். இந்நிலையில் சோசியல் மீடியாக்களில் தனக்கு எதிராக மைக்கேல் ராயப்பன் அவதூறு பேசுவதாக கூறி 1 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். மேலும் இந்த வழக்கில் தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், நடிகர் விஷால் ஆகியோரை எதிர்மனுதாரராக சேர்த்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் 1080 நாட்களாகியும் வழக்கில் எழுத்துப்பூர்வமான எந்த ஒரு வாதத்தையும் தாக்கல் செய்யாததால் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கு 1,00,000 ரூபாய் அபராதம் விதித்து 31ஆம் தேதிக்குள் பதிவாளர் அலுவலகத்தில் அதை செலுத்த வேண்டும் என்றும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஏப்ரல் 1க்கு தள்ளி வைத்தார்.
நடிகர் விஷாலின் தயாரிப்பு நிறுவனமான விஷால் பிலிம் ஃபேக்டரியில் வேலை செய்த முன்னாள் கேஷியர் ரம்யா அவரது உறவினர்களுடன் சேர்ந்து நிறுவன ஊழியர்களின் ஊதியத்தில் வருமான வரித்தொகை 45 லட்சம் ரூபாயை வரித்துறைக்கு செலுத்திவிட்டது போல தன் உறவினர்கள் கணக்குகளுக்கு மாற்றி மோசடி செய்ததாக விஷால் நிறுவனத்தின் மேனேஜர் ஹரிகிருஷ்ணன் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதற்கு முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்பு விசாரணைக்கு வந்தபொழுது ரம்யா தரப்பில் 45 லட்சம் ரூபாயில் 21 லட்சம் செலுத்திவிட்டதாகவும் அதனால் வழக்கில் கைது செய்யாமல் முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விஷால் தரப்பில் இதற்கு எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காததால் ரம்யாவிற்கு 15 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை மற்றும் விருகம்பாக்கம் காவல் நிலையத்தில் 2 வாரங்களுக்கு கையெழுத்திட நிபந்தனை விதித்து முன்ஜாமீன் வழங்கினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு தி உமன் ஆஃப் ஏசியா என்ற கூட்டமைப்பு நடத்திய குளோபல் டவுன்ஹால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நடிகை பாவனா தனக்கு ஏற்பட்ட பாலியல் வன்முறை பற்றி கூறி, "நான் ஒரு போராளி. என்னுடைய வாழ்க்கையில் மிக கடினமான சூழ்நிலைகளை கடந்து வந்தேன். நான் பாதிக்கப்பட்டவள் அல்ல, ஒரு போராளி. நான் எப்பொழுதுமே அநியாயத்திற்கு எதிராக போராடுபவள். நீண்ட நெடிய போராட்டம் இது. வழக்கு நீதிமன்றத்தில் இருப்பதால் அதை பற்றி விரிவாக கூற விரும்பவில்லை. இதுவரை நீதிமன்ற விசாரணைக்காக 15 முறை சென்றிருக்கிறேன். நான் நிரபராதி என்று தெளிவுபடுத்தும் பொறுப்பை நானே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். என் தந்தை இருந்தால் இது போன்ற ஒரு அவல நிலை எனக்கு ஏற்பட்டிருக்காது. தொடர்ந்து நான் போராடுவேன்" என்று கூறியிருக்கிறார். நடிகர் சரத்குமாரின் மகளான வரலட்சுமி சரத்குமார் தனது தாயார் சாயா மற்றும் தங்கை பூஜாவுடன் சென்னையில் வாழ்ந்து வந்தார். தற்போது யசோதா, மைக்கேல், ஹனுமான், ஆதித்யா போன்ற தெலுங்கு படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருப்பதால் ஹைதராபாத்திற்கு குடியேறப் போவதாக திடீரென்று அறிவித்துள்ளார்.